ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, நைட்டு டின்னர் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம், சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். வெந்தயம் எடுத்திருக்கேன், அதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வாணலில் அடிகனமான வாணல் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அரைச்சி விட்ட தக்காளியெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தடவை வதக்கிட்ட பிறகு 1/3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் போட வேண்டாம், தனி மிளகாத்தூள் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு புளிப்பு கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி கொதிக்க வைங்க. இது 1/2 அன் அவர் ஆகும் கொதிக்கிறதுக்கு. கொதிச்சு நல்லா வரணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு மாவு பிஞ்சு வச்சுருக்கலாம். பச்சைப்பயிறு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாக வரணும், கலர் மாறிடும். இப்போ நம்ம வந்து பச்சைப்பயிறு கிரேவி வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த அரைச்சி வச்ச மசாலா நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சிட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பச்சைப்பயிறு நல்லா கொட்டி கிண்டி வைங்க. 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் உருட்டி சப்பாத்தி திரட்டி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் இருந்தால் கூட நீங்கள் போடலாம், அதுவும் போட்டால் சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி. இப்போ எல்லா சப்பாத்தியெல்லாம் சுட்டாச்சு, தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட நைட்டு டின்னர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, தக்காளி சட்னி, பச்சைப்பயிறு கிரேவி. இன்றைக்கி நான் வீட்டில் வந்து அன்னாச்சி பழம் போட்டு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். எங்களோட நைட்டு டின்னர் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.